ரெண்டு கிலோவுக்கு 50 வத்தல். இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிடணும். அரிசி பொறிஞ்சோடனே ஜீரகம், மல்லி, சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடணும். அதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா அப்படியே பொறிஞ்சு வருது பாருங்க, நல்லா வாசனை வரும். நம்ம ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். எடுத்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் 50 கிராம்னா ஒரு 30-35 மிளகாய் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 20 மிளகாய் நார்மல் மிளகாய் போட்டுட்டு ஒரு 10 மிளகாய் வந்துட்டு காஷ்மீரி சில்லி போட்டோம்னா குழம்பு வந்து நல்ல நிறமாக இருக்கும். இதை வந்து எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குது. இதை எல்லாத்தையும் இப்போ கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவினோம்னு வாடை அடிக்காது. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொர கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பெரிய பெரிய பீஸாக இருந்தது, இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம். எல்லாத்தையும் மீடியம் சைஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தொட பீஸு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குது. வெங்காயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு ரெண்டா முழு வெங்காயத்தை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கணும். அரைச்சு வச்சு குழம்பு வைக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு 4-5 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை கட் பண்ணி போட்டுருவோம். உப்பு வந்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்குது. இப்போ
கறி எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். இது கூட நம்ம அரைச்ச மசாலா, நல்லா நைஸாக அரைச்சிருக்க மசாலா, தேங்காய், முந்திரி பருப்பு, அது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நம்ம சொன்ன அளவு எல்லாமே ஒரு 2 கிலோவுக்கு உள்ள அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் 2வது தடவை தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு காரம் ரொம்ப இருக்குது. ரெடியானது எப்படி இருக்கு? நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய், எப்பவுமே சிக்கன் குழம்பு குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் மூடியை திறந்துடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்டாக இருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது கூட பிளெயின் பிரியாணி பண்ணிவிட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும்.